இன்னைக்கு வடை தோசை எப்படி பண்ணதுன்னு பார்க்கல. அதுக்கு ஒரு கப்பு தோசை மாவு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், உளுந்து ஊற வச்சு வச்சிருக்கிறேன், இஞ்சி, மிளகு, உப்பு. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஊற வச்சிருக்கிற உளுந்த நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நைஸா அரைச்சு எடுத்தாச்சு. நீ அதுலயே இந்த இஞ்சியும் பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சுக்கலாம். நைஸா அரைச்சாச்சு. இனி நம்ம இதுல கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் மிளகும் சேர்த்து அரைச்சுக்கலாம். இது போட்டு ரொம்ப அரைக்க வேண்டாம், ஒரு சுத்தி சுத்தினா போதும். மிளகு போட்டு சுத்தி ஒரு சுத்தி சுத்திக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இந்த இதை நம்ம இந்த தோசை மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீ இதை இந்த தோசை மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது புளிக்க வைக்க வேண்டிய தேவையில்லை, அரைச்சதா இன்ஸ்டண்டாக அப்பவே சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சுட்டு எடுத்தோம்னா உளுந்து வடையோட மணம்தான் வரும். நம்ம உளுந்து இதில் நிறைய சேர்க்கறதுனால நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். மிக்ஸ் பண்ணியாச்சு. நீ நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாவை நீ தோசை ஊற்றிக்கலாம். இதில் எண்ணெய் நிறைய சேர்த்தா தான் நல்ல டேஸ்டாக இருக்கும், வடை முறுகிற மாதிரி முறுகும். கொஞ்சமாக வெந்தது மேலாக அந்த எண்ணெயை தொடச்சு விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சா போதும். இதை மூடி வச்சுக்கலாம். ஃப்ளேம் எச்சா வச்சு நல்லா முறுக விட்டுடலாம். தோசை வெந்தாச்சு, வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். தோசை ஊற்றிக்கலாம். Thank you.
மிளகு எண்ணெய் தூவிக்கலாம். கொஞ்சமா வெந்ததுக்கு அப்புறம் இந்த எண்ணெயை மேலாக தொடச்சு விட்டுக்கலாம்.